தேசிய குடையை அவமதித்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் நடிகர் எஸ் பி சேகர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. எம்ஜிஆர் சிலைக்கு காவி போர்வை போர்த்தியது பெரியார் சிலை மீது காவிச்சாயம் பூசி களங்கம் ஏற்படுத்தியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த எஸ் பி சேகர் காவியை களங்கம் என கூறுவதா என்றும் தேசிய குடையின் மூவர்ணத்திற்கு புதிய விளக்கம் ஒன்றை வெளித்து வீடியோ வெளியிட்டார். ஆனால் தேசிய குடையை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் கைது செய்யப்படலாம் என்பதால் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ் வி சேகர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கிணற்றில் தவறி விழுந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கண்ணமங்கலத்தில் உள்ள குடிநீர் விநியோகிக்கும் கிணற்றில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆதம் சாயபு என்பவரின் மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் தவறி விழுந்தார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பார்த்து அளித்த தகவலின் பெயரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி கயிறு கட்டி அந்த நபரை மீட்டனர். சென்னை அருகே ஆயுதப்படை பெண் காவலர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருப்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தாம்பரம் அடுத்த நெற்குன்றம் பகுதியில் தங்கி 30 வயதான சத்தியலட்சுமி ஆயுதப்படையில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல பணிக்கு செல்வதற்கு ஆயத்தமான போது திடீர் என மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்களை அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். பின்னர் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுப்பப்பட்டது. இதுகுறித்து பீர்க்கங்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் சந்திப்போம் என்று பாஜக தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். பீகார் மாநில பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா காணொலி மூலம் பங்கேற்று பேசினார். அப்போது பீகார் தேர்தலை ஐக்கிய ஜனதாதளம், பாஜக மற்றும் ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி ஆகியவை இணைந்து சந்திக்கும் என்றார். மேலும் தங்கள் கூட்டணி நிதிஷ்குமார் தலைமையிலேயே தேர்தலை சந்திக்கும் என்றும் நட்டா உறுதிபட தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் பீகாரில் ஆளும் நிதிஷ்குமார் அரசு திறம்பட செயல்பட்டதாகவும் நட்டா கூறினார். அசாம் மாநில பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் தான் கிடையாது என்றும் தான் அரசியல்வாதி இல்லை என்றும் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் விளக்கம் அளித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக தற்போது பதவி வகிக்கும் ரஞ்சன் கோகாய் அசாம் மாநில பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் தருண் கோகோய் தெரிவித்தார். தருண் கோகோயின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தான் அரசியல்வாதி கிடையாது என்றும் முதலமைச்சர் வேட்பாளராக வேண்டும் என்பது போன்ற எண்ணம் தனக்கு இல்லை என்றும் ரஞ்சன் கோகாய் விளக்கம் அளித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான அனைத்து அனுமதிகளையும் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய அணையை கட்டுவது என கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா கூறியது கண்டிக்கத்தக்கது என்றும் காவிரி சிக்கலை பொறுத்தவரை மத்தியில் ஆளும் அரசுகள் கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதே இந்த துணிச்சலுக்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசுக்கு இதுவரை அளித்த அனைத்து அனுமதிகளையும் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் தமிழகத்தின் ஒப்புதலின்றி கர்நாடகத்திற்கு மத்திய அரசு எந்த அனுமதியும் தராது என்பதை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆவடி மாநகராட்சி ஆணையர் நாராயணன் மீது பாலியல் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை 6 மண்டலத்தில் துணை ஆணையராக இருந்தபோது இவர் மீது தற்காலிக பெண் ஊழியர் அளித்த புகாரால் சர்ச்சை ஏற்பட்டது. ஆனால் புகார் அளித்ததாக தன்னை பணியிலிருந்து வெளியேற்றியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகண்டில் ரிஷிகேஷ் செல்லும் முக்கிய சாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. பயாசி அருகே தெக்ரி கர்வால் மாவட்டத்தில் ரிஷிகேஷ் பத்ரிநாத் செல்லும் முக்கிய மலைச்சாலையில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அடிக்கடி நிலச்சரிவு உண்டாகிறது. மலையின் ஒரு பகுதியே உடைந்து சாலையை மூடியது. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த பயங்கர நிலச்சரிவில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஜம்மு காஷ்மீரில் அமையவுள்ள உலகின் மிகவும் உயரமான ரயில்வே பாலத்தின் கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. காஷ்மீரின் ரியா மாவட்டத்தில் ஓடும் ஷெனாப் ஆற்றின் மேல் 1177 அடி உயரத்தில் 1.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாலம் அமைக்கப்படுகிறது. பாலம் அமைக்கப்படும் உயரம் உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் ஈஃபில் கோபுரத்தை விட 114 அடி அதிக உயரத்தை கொண்டதாகும். இதுகுறித்து பேசிய தலைமை பொறியாளர் ஆர் ஆர் மாலிக்,
பாலத்தில் வளைவுகள் வைக்கும் பணி டிசம்பர் மாதத்தில் முடிவடையும் எனவும் எஞ்சிய பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் எனவும் தெரிவித்தார். கொரோனா நோயாளிகளுக்கு அவசர கால அனுமதியாக பிளாஸ்மா சிகிச்சை வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொரோனா வைரசின் தாக்கம் உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் பிளாஸ்மா தானம் மூலம் இந்தியாவில் வழங்கப்படும் சிகிச்சை நல்ல பலனை அளித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்காமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனினும் இந்த சிகிச்சை முறைக்கு அமெரிக்காவின் முக்கிய சுகாதாரத்துறை வல்லுநர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் அதிபர் டிரம்ப் பிறப்பித்துள்ள உத்தரவில் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக பிளாஸ்மா சிகிச்சை முறைக்கு அவசர கால அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இந்நிலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சார்பில் தயாராகி வரும் தடுப்பு மருந்துக்கும் அதிபர் தேர்தலுக்கு முன்பே அவசர கால அனுமதி வழங்க டிரம்ப் அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை அருகே திருமுல்லை வாயிலில் மளிகை கடை ஷட்டரை உடைத்து பணத்தை கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மாசில்லா மணீஸ்வரர் நகரை சேர்ந்த சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான கடையில் அதிகாலையில் ஷட்டரை உடைத்து கல்லாப்பட்டியில் இருந்த 25,000 ரூபாயை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதேபோல் கடந்த 16 அனுகிரம் நகரில் அடுத்தடுத்து 3 கடைகள் உடைக்கப்பட்டு மாவரைக்கும் இயந்திரம் மடிக்கணினி உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்குள் மேலும் ஒரு கடை ஷட்டர் உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் அச்சத்தில் உள்ளனர். புதுக்கோட்டையில் இருவேறு இடங்களில் 4 வீடுகளின் பூட்டை உடைத்து 75 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருக்கோக்கர்ணம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாரதி நகரில் அடுத்தடுத்துள்ள 3 வீடுகளின் பூட்டு உடைக்கப்பட்டு மொத்தமாக 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் வெளியூர் சென்றிருந்ததை அறிந்த கொள்ளையர்கள் அதிகாலையில் வீடு புகுந்து கைவரிசை காட்டியுள்ளனர். இதேபோன்று அபிராமி நகரில் வசித்து வரும் அம்மாளு என்பவர் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 50 சவரன் நகை கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இருவேறு இடங்களில் நடந்த இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கட்சிக்கு மட்டுமே நிர்வாகிகள் தொண்டர்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய OPS 2021 அதிமுகவை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்பதையே ஒரே இலக்காக கொண்டு களப்பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அத்துடன் கட்சியில் உயர்மட்ட பொறுப்பாளரான தனக்கோ மற்றவர்களுக்கோ விசுவாசமாக இருப்பதை விட கட்சிக்கே விசுவாசமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வீட்டின் பூட்டை உடைத்து இருவர் திருடும் முயற்சி தோல்வியடைந்த காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் லட்சுமி நகர் 2வது தெருவில் வசித்து வருபவர் சீனிவாசன். இவர் தனது மனைவியுடன் வெளியே சென்றதை நோட்டமிட்ட இருவர் வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயன்றனர். அப்போது மக்கள் நடமாட்டம் அதிகரித்ததால் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். போகும் அவசரத்தில் பைக்கையே அங்கே போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். இதனை பார்த்த மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்தில் போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்த போது பைக் எடுப்பதற்காக நபர்கள் அங்கே மீண்டு வந்தனர். அப்போது பொதுமக்கள் கூச்சலிடவே போலீசார் அவர்களை மடக்கிப்பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் மற்றும் எண்ணூர் சஞ்சய் என்பது தெரிய வந்தது. கோவையில் காயத்துடன் சுற்றித் திரிந்த மக்னா யானை கேரளாவில் பிடிபட்டதை அடுத்து அம்மாநில வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கடந்த 14 இந்த யானை வாயில் பலத்த காயத்துடன் சாப்பிட முடியாமல் சுற்றித் திரிந்தது. இதற்கு சிகிச்சை அளிக்க தமிழக வனத்துறையினர் பின்தொடர்ந்த போது கேரள வனப்பகுதிக்குள் சென்றது. இந்நிலையில் சோலையூர் என்ற இடத்தில் மயக்கு ஊசி செலுத்தி மக்னா யானையை கேரள வனத்துறையினர் பிடித்தனர். இதனையடுத்து மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். கிண்டி மேம்பாலம் அருகே சாலை பணிக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்திற்குள் கார் விழுந்தது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் தப்பினார். மயிலாப்பூர் அப்பு தெருவைச் சேர்ந்த தனேஸ்வரன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கிண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு அவர் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சாலை பணிக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்திற்குள் எதிர்பாராத விதமாக கார் பாய்ந்தது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் துரிதமாக செயல்பட்டு தனேஸ்வரனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்தது. கைலாசா நாட்டில் ஹோட்டல் திறக்க அனுமதி கோரிய நபருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று நித்யானந்தா உறுதியளித்துள்ளார். கைலாசா என்ற பெயரில் தனிநாடு உருவாகி இருப்பதாக அறிவித்த நித்யானந்தா தனது நாட்டுக்கு கொடி, ரிசர்வ் வங்கி, நாணயம் ஆகியவற்றை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் கைலாசா நாட்டில் உணவகங்களை திறக்க அனுமதி கோரி
மதுரையைச் சேர்ந்த குமார் என்பவர் நித்யானந்தாவுக்கு கடிதம் எழுதினார். ஏன் நம்ம கைலாசாவில் வந்து டெம்பிள் சிட்டி உணவகம் ஆரம்பிக்க கூடாது, அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைய தினம் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன். எப்படி அவர் வந்து மீடியா மூலமாக இந்த நாணயங்களை வெளியிட்டாரோ அதே மீடியா மூலமாக இந்த கடிதமும் அவருக்கு கண்டிப்பாக சென்று சேரும் என்ற நம்பிக்கையிலே காத்திருக்கிறேன். அதனால் வாய்ப்பு கிடைத்தால் கைலாசாவில் டெம்பிள் சிட்டி உணவகம் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கு வீடியோ மூலம் பதிலளித்துள்ள நித்யானந்தா, தனது நிர்வாகிகளிடம் கூறி கைலாசாவில் ஓட்டல் திறக்க முன்னுரிமை அளிக்க செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார்.